हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल। इन्नैक्की टॉप टेक्नोलॉजीज पत्ती पाक्कलांगा। टेक्नोलॉजीज वंदु ग्रोथ आयिट्टे इरुक्कु, अदुक्केत्त मारि नम्मलोड टेक्नोलॉजी स्किल्लैयुम नम्म डेवलप पण्णोम अप्पडिना फ्यूचर्ल नल्ल स्कोप इरुक्कुंग। அப்படி இந்த 2020ல நம்ம என்னென்னலாம் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணா நம்மளுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ஸ்கோப் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். நம்பர் 1, பிக் டேட்டா. 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம அவ்வளோ டேட்டா ஜென்ரேட் பண்ணலங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நம்ம நிறைய டேட்டா ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ஜென்ரேட் பண்ணுற டேட்டா அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு பேர் தாங்க பிக் டேட்டா. இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசான் ஆப் எடுத்துக்கலாம். அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ரெட் கலர் சுடிதார் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ரெட் கலர் சுடிதாரை பார்க்குறீங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துடுறீங்க. திரும்ப நீங்கள் வேறு ஏதாவது திங்ஸ் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் சுடிதார் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி செக் பண்ண சர்ச் பண்ண ரிசல்ட் வந்து அங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஏற்ற இன்ஃபர்மேஷன், அதாவது நம்மளுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத அவங்க அனலைஸ் பண்ணிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து முன்னாடியே ட்ரெண்ட், அதாவது ரெக்கமெண்டடாக கொடுக்குறாங்க. ஸோ இது தாங்க பேசிக், இதை தான் வந்து பிக் டேட்டா ஸ்டோரேஜ் அப்படி சொல்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூடியூப்லேயும் ரெக்கமெண்டட் வீடியோ பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்க என்ன வீடியோ பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ரெக்கமெண்டட் வீடியோ வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க குக்கிங் சம்மந்தமே நிறைய பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க ஹோம் பேஜில் போய் பார்த்திங்க, ஸ்க்ரோல் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பார்த்திங்க அப்படின்னா குக்கிங் வீடியோவாக வரும். ஸோ ஏன்னா அவங்க அனலைஸ் பண்ண விதம் அப்படின்னா அவங்க குக்கிங் வீடியோ பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு இது தான் பிடிக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நம்மள்கிட்டேருந்து டேட்டாவை வந்து அவங்க டேட்டாவை வந்து கெட் பண்ணி அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க நம்மளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படிங்கிறத அவங்க கெஸ் பண்ண வைக்கிறது தான் இந்த பிக் டேட்டா. ஸோ ஃப்யூச்சரில் இதை பற்றி படிச்சிங்க அப்படின்னா, எப்படி பிக் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற டெக்னாலஜி நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல கண்டிப்பாகவே நல்ல ஸ்கோப் இருக்குங்க. நம்பர் 2, ஆர்பிஏ. ஆர்பிஏ அப்படிங்கிறது ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேரை கான்ஃபிகர் பண்ணி நம்மளுக்கு தேவையான விஷயங்களை செய்ய வைக்கிறதுக்கு பேர் தாங்க இந்த ஆர்பிஏ. இங்கே ரோபாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாஃப்ட்வேருங்க. இப்போ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சம்டைம் வந்து நம்மளோட ஃபில் பண்ண முடியாது, இல்லை வந்து நம்ம ஃபில் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி மிஸ்டேக் வராமல் இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ப்ராசஸ் கான்ஃபிகர் பண்ணி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா, எப்பெல்லாம் நம்மளுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணணுமோ அப்பெல்லாம் வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கும். ஈவன் நம்ம வந்து மெயில் கூட வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ண முடியும் இந்த ஆர்பிஏ ப்ராசஸ் வச்சு. இதில் ஃபேமஸ் டூல்ஸ் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, யூஐ பாத், ஆட்டோமேஷன் எனிவேர் அண்ட் ப்ளூ பிரிசம், இதெல்லாம் வந்து இந்த டூல்ஸ் நேம் சொல்கிறாங்க. நம்பர் 3, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். இதில் 3 ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா, பாஸ்ட்டாக இருக்கிற விஷயங்களை வந்து கேதர் பண்ணுறாங்க. அப்படி கேதர் பண்ண விஷயங்கள் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸை கெட் பண்ணுறாங்க. அப்படி எக்ஸ்பீரியன்ஸை கெட் பண்ணி அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லை வந்து உருவாக்குறாங்க. இது தாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, லாஜிக்கல் திங்கிங்கை க்ரியேட் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. இதை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. இப்போ உள்ள பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய கோல் அச்சீவ் பண்ணியிருக்கோம். இன் ஃப்யூச்சரில் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல வந்து இன்னும் நிறைய க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தாங்க இதோட பிளான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செஸ்ஸில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வைக்கணும் அப்படிங்கிறது, இந்த ரோபோட்டிக்காக லாஜிக்கலாக திங்க் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது கூட ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இது தாங்க மெயின் திங், மிஷினில் லேர்ன் பண்ண வைக்கணும், லாஜிக்கலாக திங்க் பண்ண வைக்கணும், அதுதாங்க இதோட மெயின் எய்ம் சொல்லலாம். இதுக்கும் நிறைய ஸ்கோப் இருக்குங்க. நம்பர் 4, விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் ஆக்மெண்டட் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி ஆக்மெண்டட் ரியாலிட்டியாக ஒன்றுமே இல்லைங்க, ஒரு என்விரான்மெண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணி விடுறது தாங்க விர்ச்சுவல் ரியாலிட்டி ஆக்மெண்டட் ரியாலிட்டி. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு படம் பார்க்குறோம் இல்லையா, இப்போ அந்த படம் பார்க்கப்போ என்ன பண்ணுவோம், அந்த ஸ்க்ரீனில் என்ன நடக்குதோ அதுதான் பார்ப்போம். ஆனால் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி என்ன பண்ணுவோம், அந்த படத்துக்குள்ளேயே நம்ம வந்து மெர்ஜ் ஆயிடுவோம். ஓகேவா, மெர்ஜ் ஆகிட்டு அங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் பார்க்குற அளவுக்கு பார்ப்போம், அந்த இங்கே உள்ள திங்ஸ்லாம் பார்ப்போம், அங்கே டச் பண்ணுவோம், இந்த சென்ஸையும் ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுறோம். இது தாங்க நம்ம விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிறது. இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப நிறைய ஸ்கோப் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் வேர்ல்டே கிரியேட் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து ஸ்கில் இருக்குங்க. இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கும் ஆக்மெண்டட் ரியாலிட்டிக்கும் உள்ள ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, விர்ச்சுவல் ரியாலிட்டி என்ன பண்ணுன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் திங்ஸை வந்து கிரியேட் பண்ணும் இந்த ரியல் வேர்ல்டில். அதுவே ஆக்மெண்டட் ரியாலிட்டி அப்படின்னா டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் வேர்ல்டை வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதுதான் அங்கே வந்து ஆக்மெண்டட் ரியாலிட்டி அப்படிங்கிறது. ஸோ இதுக்கும் நிறைய ஸ்கோப் இருக்குங்க. இப்போ நிறைய இடத்துல இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பி ரெடி ஃபார் தட். நம்பர் 5, கிளவுட் கம்ப்யூட்டிங்.
க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிறது வந்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ரிமோட் சர்வர் தாங்க. இப்போ நம்ம உட்காந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவோம், எல்லா டேட்டாஸும் அனலைஸ் பண்ணுவோம், அசஸ் பண்ணுவோம் இல்லையா, அது எல்லாமே க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் தாங்க நடக்கும். ஆன்லைனில் இருந்து பண்ணுறது எல்லாமே க்ளவுட் கம்ப்யூட்டிங் தான். எதெல்லாம் நம்மளால ஆஃப்லைனில் யூஸ் பண்ண முடியலையோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா